மகாராஷ்டிராவில் இருந்த விஷயம் பாஜகவினால திட்டமிடப்பட்டு அல்லது பாஜக வேண்டும் என்றே ஆசை காட்டி எந்த இதுவும் நடத்தல. கட்சியை நடத்தக்கூடியவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், கட்சியிலே வேலை செய்தவர்களுக்கு, கட்சியிலே முக்கியமாக தீவிரமாக ஈடுபட்டு அந்த கட்சியை வளர்த்து வருகின்ற தலைவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய மகன், மருமகன், மனைவி என்று போகின்ற பொழுது பாஜக பண்ண வேண்டியதில்லை, அந்த கட்சியிலிருந்து அவர்களே எங்களை நாடி வருகிறார்கள். அதனால இங்கே எங்க மேலே யாரும் தப்பு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அங்கு ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் மகாராஷ்டிராவில் நடக்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் 200 கோடி ரூபாய் இருக்கு, 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோன்னு சொல்றாரே தவிர அந்த 200 கோடி ரூபாய் என்ன ஆச்சுங்கிறது இந்த கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எப்ப கேட்டாலும் 200 கோடிங்கிறார். அந்த 200 கோடி அவர் எங்கதான் செலவு பண்ணியிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ரோடு படுமோசமா இருக்கு. தமிழ்நாட்டின் தலைவரின் ஆட்டம் ஆரம்பம். நல்ல பாசிட்டிவா பாருங்க, ஆட்டம் அப்படிங்கறது பாசிட்டிவா பாருங்க. நாங்க வந்து இத்தனை நாள் சொன்னோம் அதிமுக திமுகவை தாண்டி பாஜக வெகு வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு சொன்னோம். இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, அவங்கதான் ஒட்டுவாங்க, இப்ப நீங்களும் ஒட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொல்ல என்ன இருக்கு தப்பு இல்லைங்க? நான் வேறத அவர் கலைத்துறையினுடைய மாநில தலைவர், அவர் வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் தலைவரின் ஆட்டம் ஆரம்பம். நல்ல பாசிட்டிவா பாருங்க, ஆட்டம் அப்படிங்கறது பாசிட்டிவா பாருங்க. நாங்க வந்து இத்தனை நாள் சொன்னோம் அதிமுக திமுகவை தாண்டி பாஜக வெகு வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு சொன்னோம். இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, அவங்கதான் ஒட்டுவாங்க, இப்ப நீங்களும் ஒட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொல்றீங்க. இதுல இருந்து நீங்களே சொல்றீங்க நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம், வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த ஆட்டம் எப்படி வேகமான ஆட்டமா மெதுவான ஆட்டமாங்கிறது வரக்கூடிய காலத்துல பாக்கலாம். மகாராஷ்டிராவில இருந்த விஷயம் பாஜகவினால திட்டமிடப்பட்டு அல்லது பாஜக வேண்டும் என்றே ஆசை காட்டி எந்த இதுவும் நடத்தல. கட்சியை நடத்தக்கூடியவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், கட்சியிலே வேலை செய்தவர்களுக்கு, கட்சியிலே முக்கியமாக தீவிரமாக ஈடுபட்டு அந்த கட்சியை வளர்த்து வருகின்ற தலைவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய மகன், மருமகன், மனைவி என்று போகின்ற பொழுது பாஜக பண்ண வேண்டியதில்லை, அந்த கட்சியிலிருந்து அவர்களே எங்களை நாடி வருகிறார்கள். அதனால இங்கே எங்க மேலே யாரும் தப்பு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அங்கு ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் மகாராஷ்டிராவில் நடக்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், தேசிய கொடியை இப்ப வந்து அந்த விதிமுறைகளை மாற்றிட்டாங்க. அதனால எந்த இடத்துல வேணாலும் கொடியை அதற்குரிய மரியாதையுடன் ஏற்றலாம். நீங்களும் கூட தேசிய கொடி ஏற்றலாம். கொடிக்கம்பத்தில் மாத்துறதுக்கு வந்து இது பண்றது இல்லைங்களா? ஆக்சுவலி கொடிக்கு தேசிய கொடி ஏற்றும் போது பெயிண்ட் வந்து மாத்தி வந்து அடிச்சு ஏத்துறாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் விதிமுறைகளில் பெருமளவு திருத்தம் எதற்காக கொண்டு வந்தது என்றால் தேசிய கொடி ஏற்றுவதற்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் வழக்குப்பதிவுலாம் செஞ்சதுனால பாஜக குடிக்கம்பத்தில் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த மாதிரி என்ன மாற்றிட்டாங்களான்ற டவுட்லாம் வருது. அப்படிங்களா? டவுட்டே பட வேண்டாம். 75வது வருஷம் சுதந்திர தினம், எந்த கொடிக்கம்பத்திலையும் ஏற்றலாம். நம்ம இதை நல்ல முறையில் சிறப்பாக கொண்டாடணும். கோயிலில் ஏற்றலாம், கல்வி நிறுவனங்கள்ல ஏத்தலாம், கட்சியே ஏத்தலாங்க. எங்க குடிமகனே ஏத்தும் போது கட்சி ஏத்த கூடாதா? கட்சியுடைய பிரதிநிதி, கட்சி தொண்டர்கள் வந்து தேசிய குடி குறித்தான கம்பத்தை ஏத்துறது தவறு இருக்காது. ஆனா கட்சியுடைய கம்பத்துல தேசிய கொடி ஏத்துறது எந்த வித சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்க? நீங்க இதுக்குள்ள டிஸ்கஷனுக்கு போய் தேசிய கொடியை இப்படி ஏத்தலாமா அப்படி ஏத்தலாங்க, இல்ல பொதுவான வழிமுறை வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எல்லாம் வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் நாங்க பாத்துக்கலாம். பாடுபட்ட தியாகிகளை, அவர்களுடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய நபர்கள், தேசிய கொடி என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அதை தகுந்த முறையிலே நாம் எப்படி மரியாதையுடன் ஏற்ற வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவருடைய அவர்கள் அந்த கொடியின் மீது வைத்திருக்கின்ற பக்தியே உதாரணமா இருக்கும். அதனால இதுக்கு மேல விளக்க வேண்டாம். அதாவது திமுக கொடிக்கம்பத்துல ஏத்துங்க, காங்கிரஸ் கொடிக்கம்பத்துல ஏத்துங்க, எல்லா கொடிக்கம்பத்திலயும் தேசிய கொடியை ஏத்துங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். பிஜேபி கொடி ஏத்துங்கன்னு கேட்கல பிரதமர், தேசிய கொடியை ஏற்றுங்கள் தான் கேட்கிறார். இது கூட சட்ட விரோதமா? என்ன கொடுமைனா தேசிய கொடி ஏத்துறதுல கூட அரசியல்
பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் என்ன? நீங்க அதை எப்படிதான் பார்க்க விரும்புறீங்க? இருக்க கூடாது, அதான் சொன்னேன். தேசிய கொடிக்கு மேலாக உயரத்தில் எதுவும் வச்சு கூடாது. அந்த தேசிய கொடிக்கு மேல உயரத்துல வேற எதுவும் இருக்க கூடாது. எங்க ஏத்துறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சமூக வலைதளத்துல பதிவிடுறோம், உங்களுக்கு அழைப்பு குடுக்கறோம். நாங்க எங்க வந்து ஏத்துறோங்கறத பாருங்க. சுதந்திர தின விழாவை நீங்க வந்து இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கறது அங்கொன்று பிங்கொன்றுமா நீங்க சொன்ன மாதிரி கேஸ் போட்டதுக்காக அல்ல. இத பெருமளவு மக்கள் எந்தவித கட்டுப்பா, ஏன்னா நிறைய பேருக்கு இதுல என்ன சிக்கல் வருன்னா 6 மணிக்கு அப்புறம் இறக்கணும். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லாதால மறந்துடும், அது சட்டவிரோதம் ஆயிரும். அதனாலதான் தேசிய கொடி ஏற்றுவதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்கு அரசு. நன்றிங்க. யார் சொன்னதுங்க? யாரு சொன்னது? பெரும்பாலும் சொன்னாங்கன்னா யாரு சொன்னாங்க? கர்நாடகா பாஜகவில் நானும் போயிட்டு தான் வரேன், நானும் மீட்டிங் எல்லாம் போறேன். அங்க யாரும் அப்படி சொல்லல. யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அமைச்சர் நானே நேரில் வந்து பார்வையிடுகிறேன் என்று சொல்லி திரு கே என் நேர்கள் அவரும் நேரில் வந்து பார்த்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது 1000 கோடி ரூபாயில் நாம் இங்கு செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் 50% நிதி ஒதுக்கி செய்யக்கூடிய திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கோவையை பொறுத்தவரை முழுமையாக 7 குளங்களை தேர்ந்தெடுத்து அந்த குள ஓரக்கரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து குளங்களை எல்லாம் சீரமைத்து அந்த குளங்களை இணைக்கக்கூடிய அளவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குளத்தை கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய சாலை தண்ணீர் தேங்கிறது இதெல்லாமே மாநகராட்சி சரி பண்ண வேண்டிய விஷயம். மாநகராட்சியிடமும் ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது மாசத்துக்கு 1 தடவையாவது கமிஷனர் கிட்ட போய் எந்த இடத்துல ரோடு மோசமா இருக்கு, எந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்னு லிஸ்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் 200 கோடி ரூபாய் இருக்கு, 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோன்னு சொல்றாரே தவிர அந்த 200 கோடி ரூபாய் என்ன ஆச்சுங்கிறது இந்த கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி தான் நாங்க பாக்குறோம். எப்ப கேட்டாலும் 200 கோடிங்கிறார். அந்த 200 கோடி அவர் எங்கதான் செலவு பண்ணிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ரோடு படுமோசமா இருக்கு. மழைக்காலத்துல வந்து ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சினா 1.5 மணி நேரத்துல அந்த பகுதி வந்து வாகனங்களே மூழ்கின்ற அளவுக்கு தான் இந்த மாநகராட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆணையாளர் சொல்கின்றார், மாநகராட்சி ஆணையாளர் நான் விரைவா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றாரு. அமைச்சர்கிட்ட தனித்தனியா மனுவா கொடுக்கறோம். எந்தெந்த ரோட்ல எத்தனை தூரத்துல கூட இந்த பிரச்சனை இருக்குன்னு கூட நான் கொடுத்தாச்சு. அதனால் இதுல திரும்பவும் தமிழக அரசு கோவையில கவனம் செலுத்தி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாநகராட்சியில இப்ப மேயர் வந்துட்டாங்க, கவுன்சிலர்ஸ் வந்திருக்காங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் கூட நிலைமை எந்த விதத்திலையும் முன்னேற்றம் அடையல. நாங்க இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். மாவட்டத்துல எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கிறதால அரசாங்கத்துக்கு அந்த புறக்கணிப்பு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு. அதனாலதான் ஸ்மார்ட் சிட்டி பாருங்க, 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆகியும் அந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அங்க இருக்கிற ரோடு கூட சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, அடிக்கடி கூட குறிப்பிடுறாரு. எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று ஏங்கக்கூடிய அளவிலே நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொன்னாரு. ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, திமுகவிற்கு ஏன் வாக்களித்தோம் என்று மக்கள் கண்ணீர் விடுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. குளக்கரையில வந்து வசிக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் மேற்கொள்ளும் போது மாற்றிடம் கொடுத்துருக்கதா சொன்னீங்க. ஆனா குளக்கரையில் வாழக்கூடிய உயிர் அளிச்சிட்டாங்க, அது குளமே தொட்டியா மாறிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் ஸ்மார்ட் சிட்டியான ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க அந்த சமூகர்கள். இந்த உயிரிழ ஒரு சில இடங்கள்ல ஒரு பணியினால அந்த குளங்கள்லாம் தொட்டியா மாத்திட்டீங்களா? தொட்டியுடைய பருப்பருப்பு நிச்சயமா அப்படி வந்து எந்த விதத்திலேயும் சுற்றுப்புற சூழலுக்கு அல்லது உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் எந்த மாதிரி அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து அந்த இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இது குறிப்பா தொடர்பா நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட பேசுறேன். நான் மாநில அரசு கிட்ட மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர்கிட்டமும் இது தொடர்பா பார்த்து பேசுனேன். நீங்க இன்னும் கூட இந்த நீங்க சொல்ற விஷயத்த நானும் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இதை மத்திய அமைச்சர்கிட்டும் பேசுறேன். இந்த மாதிரி நடக்கிறத எந்த விதத்திலையும் நாங்க ஆதரிக்கல.
அந்த சுற்றுப்புற சூழலுக்காக நிச்சயமாக பாஜகவினுடைய குரல். முதல்ல அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி இதுல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன். அப்படியா? அது பாஜகவினுடைய கருத்து அல்ல. ஓகேவா?